ஐடியா வரதான் சொன்னாங்க. ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. இதுங்க இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த எலெக்ஷன் டைம் வேறு, மூச்சு விட்டால் கூட பயமாக இருக்கு. நான் எந்த ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓப்பன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பார்ட்னர், அவருக்கு இதில் ஷேர் இருக்குது, அவரதான் இது பெனாமில் ஓட்டுறாங்க. இதில் வந்துட்டு அல்வா காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கமல்ஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கமல்ஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கமல்ஹாசன் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது, மீடியாளங்களே இது வந்து சும்மா சொல்லிருக்காங்க. 25 இயர்ஸாக வந்து நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் திறப்பு விழாக்கெல்லாம் நான் போகலை அப்படின்னு சொல்லி, அது உண்மை ஏன்னு சொன்னால் நான் எந்த ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓப்பன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பார்ட்னர், அவருக்கு இதில் ஷேர் இருக்குது, அவரதான் இது பெனாமில் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் ஒன்றுக்கு போதா மறுபடியும் இன்னும் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து இதுக்கு வந்து நான் போகிறது கிடையாது நிறுத்துட்டேன். ஒரு 25 இயர்ஸ் பிஃபோர் திருச்சியில் வந்துட்டு ஒரு ஃபியூ பெட்ஸ் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து முதல்ல வந்துட்டு அல்வா இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கமல்ஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்க கமல்ஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கமல்ஹாசன் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது, மீடியாளங்களே இது வந்து சும்மா சொல்லிருக்காங்க. ஏதோ கமல்ஹாசனை கலாட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுறாங்க. இங்கே வந்தவர்களே எத்தனை கேமரா பார்த்தேன்னு பயம் வந்துருச்சு எனக்கு. என்னடா இது, இப்போ அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ரெண்டு வாரத்தை பேசலாம்னு சொன்னாங்க. அந்த மீடியா வரதான் சொன்னாங்க. ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. இதுங்க இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த எலெக்ஷன் டைம் வேறு, மூச்சு விட்டால் கூட பயமாக இருக்குது. அண்ட் இப்போ இப்போ சார் இங்கே சொன்னாங்க, இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி நர்ஸ் பற்றி எல்லாம் ஹாஸ்பிட்டலை பற்றியெல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசிபில் ஹாஸ்பிட்டலேருந்து, விஜய் ஹாஸ்பிட்டலேருந்து, காவேரி ஹாஸ்பிட்டலேருந்து, அப்போலோ ஹாஸ்பிட்டலேருந்து, ராமச்சந்திரா மெடிக்கல் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலேருந்து, சிங்கப்பூர் எலிஜபெத் ஹாஸ்பிட்டலேருந்து, அமெரிக்காவில் இருக்கிற மேயோ கிளினிக் வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்திருக்கு. அதனால் வந்து இந்த டாக்டர்ஸு நர்சஸ்ஸு அந்த மேலெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு, ஏன்னா அவங்களுடைய உதவியால் அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினால அந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கல் அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்துட்டு இங்கே வந்து 45 இயர்ஸ் முன்னால் எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கெல்லாம் வந்து ஸ்டுடியோஸில் இருக்கும், முத்துராமசரில் அங்கே இருக்காங்க, ஃப்ளோர்ஸில் இருக்கும். இது இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு வந்து மேடு பள்ளம் ஒரு செடிகள் அந்த மாதிரி வந்து விட்டுருப்பாங்க. நம்ம அவுட்டோரில் ஷூட்டிங் பண்ணால் இங்கே வந்து ஒரு பேட்சப் பண்ணுறதுக்கு வந்து இங்கெல்லாம் ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு வீடு, ஒரு 80% வந்து அந்த வீட்லேயே ஷூட்டிங். அதுக்காக வந்து ஃப்ளோரில் வந்து செட் போட வேண்டாம், எப்படி அந்த காலியிடம் அங்கே இருக்குது அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பராக கட்டிட்டாங்க. அந்த சம்சாரம் ஒரு மின்சாரம் விஷு, அமரர் விஷு மிகப்பெரிய டேலண்டட், அவர் வந்து டைரெக்ஷன் பண்ணி கதை வசனம் எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணார். அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை விட அந்த 200 மடங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. அது ஒரு ராசியான வீடு வந்து ஆகிடுச்சு. ஸோ யார் நம்ம ஷூட் பண்ணால் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு 2 சீனு 3 சீனு நம்ம படம் ஷூட் பண்ணுறோம், அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ எம் படங்கு கூட 5-6 படம் வந்து இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ராசியான இடத்துல ஒரு ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பயங்கரமாக மிகவும் பெரும் பேரும் புகழும் பெரும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறது வந்து ஒன்று நோயாளியாக
நோயாளிகளுக்கு வந்து பார்க்கறதுக்கு நமக்கு வேண்டியவங்க வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவங்களை பார்க்கறதுக்கு நாம் போகிறோம், இல்லைன்னு சொன்னால் நம்ம நோயாளியாகவே நாம் போகிறோம். நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூவில் வந்து நான் நோயாளியாகவே நம்ம அலுவல் போயிட்டா காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து அட்மிட் ஆகிருக்கேன். அங்கே இது ஒரு ப்ரொடியூசிங் ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே எங்கள் மிஸ்ஸஸ்க்கு வந்து டாக்டர் பழனி நல்லா தெரியும். அவர் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியட்டாக வந்து அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு அந்த சீரியஸ்னஸ் எனக்கு தெரியல. பழனி சிவராஜன் ரெண்டு பேரும் காரை ஓட்டிகிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம அதே மாதிரி ஆம்புலன்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஆட்டோ ரிக்ஷா பூந்து போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு ஆழ்வார்பேட்டை காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ஃபுல் ஸ்கேன் எல்லா டெஸ்டிங்கெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 1 ஹவர் 1 ஹவர் அவங்க வந்து மீட்டிங்கு இங்கே ஒரே ஒரு டென்ஷனு ஃபேமிலியில் இல்லாமல் ஒரு 1 ஹவர் அப்புறம் வந்து வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இது மேஜர் ப்ராப்ளம், இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா 1 டே மேக்ஸிமம் அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப அது வந்து டேஞ்சர் ஆகிட்டோம், இது வெரி மேஜர் ஆப்ரேஷன். ஸோ இங்கே வந்து நம்ம பசங்க நம்ம ஃபேமிலி நேச்சுரலி இல்லைங்க இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் இதுக்கு ஷார்ட்டேட் ஃப்ளைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாரின்லேயே கொண்டு போகலாம் அப்படியெல்லாம் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ எனக்கு வந்து டாக்டர் ஷேகர் அவர் டெஸ்டிங் வந்தார், அதுக்கு வந்து அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர், அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் டாக்டர் டாக்டர் வந்து ரவிச்சந்திரன் மியாட் அவர்கிட்ட நான் வந்து அதுக்குள்ளே அவர் தெரிஞ்சு போச்சு அவர் நான் கேட்டேன், அவரும் வந்துட்டுருக்காங்க, வந்த உடனே சொன்னாங்க யார் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஷேகர் பண்ணுறாங்க, ஹி இஸ் த பெஸ்ட், ஹாப்பிலி யூ டூ இட் ஹியர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அவரும் வந்து ஷேகர் சொன்னாங்க அவர் பண்ண அவங்க வந்து கோஆர்டினேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அவர் பண்ண 100% பேஷண்ட்ஸ் 100% எல்லாருமே ஐ மீன் சக்ஸஸ் தான் ஃபெயில்யூரே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் திங் வந்தது. சரி ஆப்ரேஷன் தியேட்டர் போகிறதுக்கு முன்னால் ஷேகர் வந்து சொன்னாங்க 99% கேரண்டிங்க 1% அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த 99% முடிஞ்சு போச்சு நமக்கு, இந்த 1% தான் நமக்கு வந்து மைண்டில் வந்து ஏறிடுச்சு. 1%ன்னு சொன்னால் இப்போ எப்படின்னு சொன்னால் ஒரு வீடு ஒரு நல்ல பங்களா நல்லா ஷேட்லேயர் நல்ல கிரானைட்டு மார்பிள் நல்ல லட்சம் எனக்கு சோஃபா எல்லாம் போட்டு அருமையான வீடு, ஆனால் ஏதோ ஒரு நாகப்பாம்பு இங்கே இருக்குது அதை மட்டும் இங்கே பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த 1%? அது கம்ப்ளீட்லி வந்து அனஸ்தீஷியா கொடுக்குற வரைக்கும் அந்த 1% தான் மைண்டில் இருந்தது எனக்கு. இந்த அனஸ்தீஷியா கொடுத்து கம்ப்ளீட்லி அந்த ப்ராசஸ் வந்து சரியாக வந்து ஒரு 6-7 ஹவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்து பார்த்தா சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு 15 டேஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எல்லா அந்த ஒர்க்கர்ஸ் நர்ஸ் மெய்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அதுலேயே தெரியுது அவங்க முதலாளிங்க அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு திங் இருக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட் திங் வந்து டிசிப்ளின் ஒழுக்கம். யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும் ஒரு எம்ப்ளாய் ஆகட்டும் யாருமே ஆகட்டும் த ஃபஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின், செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானஸ்டி நாணயம். இந்த ஹானஸ்டி இருந்தால் போய் பித்தலாட்டம் இந்த திருத்தணும் அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது. அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இந்த 4 இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும் சமையல்காரனாகட்டும் வேலைக்காரனாகட்டும் டிரைவர் ஆகட்டும் எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான், அவன் டெஃபினெட்லி லைஃப்பில் முன்னேறுவான். இந்த 4 குவாலிட்டிஸும் இவங்ககிட்டே இருக்கு. ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு வந்து இப்போது இது இவ்வளோ பெரிய ஒரு எம்பையர் கம்ப்ளீட்லி இங்கே பட்டது பெரிய டிஸ்ட்ரிக்டில் சேலம் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்டெல்லாம் இது பண்ணிட்டுருக்காங்க. அங்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. சென்னை இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ஒரு தமிழர்களுக்கு மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது.